நத்திங் ஓஎஸ் லான்ச்சர் வந்துட்டு ப்ளே ஸ்டோரில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது இன்ஸ்டால் பண்ணி பார்த்தப்போ பெருசாக ஒன்றும் இல்லை, பார்த்தீங்கன்னா ஏஓஎஸ் பி மாதிரி தான் இருக்குது. ஸோ பியூர் ஆண்ட்ராய்டு எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்குது. இதில் ஒரு சின்ன சேஞ்சஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஆப் ஐக்கானை வந்துட்டு நம்ம என்லார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வாட்ஸ்அப் நான் வந்து என்லார்ஜ் பண்ணியிருப்பேன், இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். அடுத்து தான் இந்த லான்ச்சரில் மூணு விட்ஜெட்ஸ் வந்து புதுசாக கொண்டு வந்திருக்காங்க, டைம், வெதர், அப்புறம் பார்த்தீங்கன்னா டைம்லேயே வந்துட்டு அனலாக் செட் பண்ணுற மாதிரி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மூணு விட்ஜெட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து இனிஷியல் தான், இனிமேல் வந்துட்டு நிறையா வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நத்திங் ஓஎஸாக வரும்போது எப்படி இருக்குங்கிறத நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ மற்றபடி நீங்கள் வந்துட்டு விட்ஜெட்ஸை வந்து என்லார்ஜ் பண்ணிக்கிறது, மினிமைஸ் பண்ணிக்கிறது, ஸோ பொசிஷன் மாற்றி வைக்கிறது, அதே மாதிரி வால்பேப்பர் வந்து ஸ்க்ரோலிங் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஃபீச்சர்ஸ்லாம் வந்துட்டு ரியலாக எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம வந்து ஓஎஸ் லான்ச் பண்ணுறப்ப எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த ஆப் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுனா, ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு நத்திங் ஓஎஸ்னு டைப் பண்ணுங்கள். ஸோ அப்படி உங்களுக்கு வந்து டிவைஸ் வந்து நாட் கம்பேட்டபிள்னு சொல்லி வந்துருச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வச்சிருக்கேன். ஸோ அந்த ஏபிகே மிரர் வெப்சைட்டை போய் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆயிடும். அதுக்கப்புறம் உங்கள் ஹோம் ஸ்க்ரீனில் போயிட்டு லான்ச்சர் இருக்கும், அந்த லான்ச்சருக்கு பதிலாக நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கிற நத்திங் ஓஎஸ் லான்ச்சர் காமிக்கும். அதை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஓகே ஆயிடும். அதுக்கப்புறம் எப்படி இருக்குது, என்னென்ன ஃபீச்சர் ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.